தொகுப்புரு. சுய முயற்சியாளர் பற்றிய விளக்கம் மற்றும் ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு தேவையான திறமைகள் பற்றி இந்த பாடத்தில் தெரிந்து கொண்டீர்கள். மேலும் சிறு தொழிலை பற்றிய விளக்கம் மற்றும் சிறு தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு தேவையான வழிமுறைகள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த பாடத்தில் கீழ்கண்ட முக்கிய அம்சங்கள் விளக்கப்பட்டன. 1. ஒரு வணிகத்தையோ அல்லது நிறுவனத்தையோ ஒருங்கிணைத்து நிர்வாகம் செய்து அதில் வரும் கேள்விகளை சந்தித்து அதை நடத்துபவரே ஒரு சுய முயற்சியாளர் ஆவார். 2. வெறும் படிப்பறிவு மட்டுமில்லாமல் அதை செயல்களில் பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய திறமைகளை உடையவரே ஒரு சுய முயற்சியாளர். 3. ஒரு வணிகத்தை நடத்துவதற்கு தேவையான அடிப்படை திறமைகள் அவையாவன: எண்ணத்தை வெளிப்படுத்தும் திறமைகள், கணினிகள் பற்றிய அறிவு, காலம் மற்றும் நிதியை நிர்வகித்து முறையாக பயன்படுத்துதல், தீர்மானித்தல் அதாவது முடிவுகள் எடுத்தல் முதலியன. 4. ஒரு சிறு தொழில் நிறுவனத்தை அமைக்க தேவையான வழிமுறைகள்: தொழில் வணிகத்தை தேர்ந்தெடுத்தல், தொழில் நுணுக்கம் மற்றும் இயந்திரங்கள் தேர்ந்தெடுத்தல், திட்ட அறிக்கையை தயாரித்தல், நிதி திரட்டுதல், தொழிற்சாலையை உருவாக்குதல். கீழ்கண்ட முக்கிய அம்சங்களை பெறுதல்: மனிதர்கள், இயந்திரங்கள், தேவையான பொருட்கள், சிறு தொழிலை பதிவு செய்தல், ஒப்புதல் மற்றும் அனுமதிகள். 5. மதிப்பு நிர்ணயம் செய்தலின் ஆதாரங்கள். இவைகளை பற்றி இன்று நாம் கற்றுக்கொண்டோம். நன்றி.